வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:5-7 வரைக்கும் இருக்கிற ஒரு வேத பகுதிக்குள்ளாக இருந்து வெறியரே விழித்து அழுங்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது ஒருவேளை குடித்து வெறித்து இருக்கிற அப்படிப்பட்ட மனுஷரிடத்திலே தீர்க்கதரிசி பேசுகிறாரோ என்று நமக்குள்ளே எண்ணங்கள் எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அங்கே திராட்சை ரசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, திராட்சை செடியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே குடித்து வெறித்து கிடக்கிற அப்படிப்பட்ட மனிதரிடத்திலே தீர்க்கதரிசி பேசுகிறார் என்பது போல இந்த வேத வசனங்களை நாம் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒருவேளை அந்த அடிப்படையிலே நாம் இந்த வேத வசனங்களை பார்ப்போமானால், இங்கே தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தையை நாம் குடிக்கிறவர்களுக்கு வெறிக்கிறவர்களாக பயன்படுத்தினோமானால் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார் என்பது போல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை குடிக்கிறதையும் வெறிக்கிறதையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரோ என்பது போல அந்த வசனங்களை நாம் தவறாக பிரயோகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் நமக்கு கிருபை அருளி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவரே நமக்கு நல்ல போதகராயிருந்து நமக்கு இவைகளை விளங்க பண்ணுவாராக. இங்கே வெறியரே விழித்து அழுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையும் அதை தொடர்ந்து இந்த தீர்க்கதரிசியின் காலத்திலே என்ன நடக்கிறது அல்லது என்ன சம்பவித்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த தீர்க்கதரிசி எந்த காலத்திலே ஊழியம் செய்தார் என்றும் அவர் ஊழியம் செய்த காலங்களிலே எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அல்லது ஆன்மீக சூழல்கள் இருந்தது என்பதையெல்லாம் கூட நாம் அறிந்து கொண்டிருந்தோமானால் இந்த வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்க முடியும். கவனிங்கள், ஒருவேளை இன்றைக்கு இந்த வேத வசனங்களை நாம் தியானிப்பதற்கு நீங்கள் 2 Kings 11:12 2 Nagamangalin 22, 23, 24 ஆகிய அதிகாரங்களையும் நாம் ஒருமுறை வாசித்து விட்டோமானால், அந்த காரியங்களை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொண்டோமானால், இந்த வேத வசனங்களை இந்த யோவேல் தீர்க்க தரிசன செய்தியை நாம் அதை அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், 2 Kings 11:12, 2 Nagamangalin 22, 23, 24 ஆகிய 5 Kings நாம் ஒருமுறை வாசித்து அல்லது சில நேரங்கள் நாம் அதை வாசித்து தியானித்து விட்டு அதற்கு பின்பதாக இந்த வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பினோமானால் நிச்சயமாகவே இந்த வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்க முடியும். கவனிங்கள், இந்த தீர்க்க தரிசன அந்த புஸ்தகத்திலே, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய எந்த பாவங்களை குறித்தும் எந்த அக்கிரமங்களை குறித்தும் எதை விட்டு அவர்கள் மனந்திரும்ப வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டார் போல எந்த பாவத்தையும் குறித்து தீர்க்கதரிசி சொல்லவில்லை. ஒருவேளை மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்களை காட்டிலும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் அந்த ஒரு விதத்திலே வித்தியாசமான புஸ்தகமாக நாம் பார்க்க முடியும். இந்த 3 Kings எந்த இடத்திலேயுமே எந்த பாவங்களை குறித்தும் கடிந்து கொள்ளவில்லை. மாறாக இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அதிகபட்சமாக ஆசாரியர்களை குறிவைத்துதான், ஆசாரியர்களை நோக்கித்தான் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஒருவேளை ராஜாக்களை குறித்து கூட இந்த இடத்திலே இந்த புஸ்தகத்திலே எழுதப்படவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவருக்கு நமக்கு கிருபை தருவாராக. ஏன் ஆசாரியர்களை பார்த்து இந்த செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது? ஒருவேளை இந்த புஸ்தகத்தை எழுதின யோவேல் ஒரு ஆசாரியராக இருக்க வேண்டுமோ, இருப்பாரோ என்கிற கேள்வி கூட நாம் எழுப்புவோமானால், நிச்சயமாக அவர் ஆசாரியன் அல்ல, அவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன் அல்ல. அவரை குறித்து ஒரே ஒரு குறிப்பு மாத்திரமே முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பெத்துவேலின் குமாரனாகிய யோவேல் என்று. இப்படி ஒரு வித்தியாசமான, அதாவது மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்களை காட்டிலும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம், இந்த தீர்க்கதரிசி கொஞ்சம் வித்தியாசமானவர்.
ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த யோவேல் தீர்க்க தரிசனத்தை அதிகமாக வாசிப்பதற்கு காரணம் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய அந்த பெந்தேகோஸ்தே நாளின் பிரசங்கத்திலே இந்த அதிகாரத்திலிருந்து இந்த புஸ்தகத்திலிருந்தே மேற்கோளை காட்டி கடைசி நாளில் நடக்க போகிற காரியங்களை குறித்து பேசினதினாலே இது ஒரு பெந்தேகோஸ்தே தீர்க்கதரிசி என்று ஒருவேளை புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் இருக்கிறவர்கள் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஆழமான அநேக கருத்துக்களை அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைத்திருக்கிறதை இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வாராக. கவனிங்கள் அருமையானவர்களே, தாவீதின் மூலமாக ஆண்டவர் கொடுத்திருந்த ஒரு வாக்குறுதியை நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 89:3-4 ஆகிய வசனங்களிலேயும் 132 சங்கீதம் 11:12 ஆகிய வசனங்களிலேயும் அன்றைக்கு ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்திருந்த ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அதனுடைய சாராம்சம் என்ன? என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று. அதாவது தாவீதுக்கு, தாவீதனுடைய சந்ததியிலே ஆண்டவர் சிங்காசனத்திற்கு என்று நிலையான ஒரு தலைமுறையை, நிலையான நபர்களை நான் வைத்திருப்பேன் என்று ஆண்டவர் தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகளை குறித்து, தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 89 சங்கீதம் 132. அது மாத்திரமல்ல, 2 Samuel 7:1-4 புஸ்தகம், 17:2-4 புஸ்தகம், 6 இங்கெல்லாம் அந்த காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் தாவீது ஆட்சிவிடத்திலே இருந்த அந்த எருசலேமை மையமாக கொண்ட அந்த சிங்காசனத்திலே தாவீதின் வம்ச வழியிலே ராஜாக்கள் எல்லா காலங்களிலும் இருப்பார்கள் என்று அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஒருவேளை அது குறுகின கால தீர்க்க தரிசனம் அல்ல, அது ஒரு நீண்ட கால, ஒரு தொலைநோக்கோடு கூடிய தீர்க்க தரிசனமாகும். தாவீதின் வேரில் வந்தவரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்திலே ராஜாவாக அங்கே வீற்றிருக்க போகிறார் என்பதை குறித்து தான் ஒரு நீண்ட காலத்திற்கான தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருந்தது. எப்படி ஆனாலும் அந்த தாவீதினுடைய ஒரு வேரில் வந்த அல்லது தாவீதினுடைய சந்ததியில் வந்த ஒருவர் ஒரு தொலைநோக்கத்திற்கு, ஒரு நீண்ட காலத்திற்கு பின்பு ராஜாவாக இருக்க வேண்டுமானால் அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற காலம் வரைக்குமாக ஒரு நீண்ட காலத்திற்கு தாவீதின் வம்சத்திலே வருகிறவர்கள், சந்ததிகள் அங்கே சிங்காசனத்திலே இருக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு அவசியமானது. அதைத்தான் அந்த யூத சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாக்களின் பட்டியலிலே எல்லாருமே தாவீதின் சிங்காசனத்திலே வந்த ராஜாக்களா, தாவீதின் வம்சத்திலே வந்தவர்களாக அங்கே ராஜாக்களாக இருக்கிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும் போது இடையிடையே உங்களுக்கு அந்த வம்ச வழியிலே வருகிறதான ஒரு படத்தை நீங்கள் பார்க்க முடியும். அந்த படத்திலே சில குறிப்பீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குறியீடுகளிலே நாம் கவனிக்க வேண்டிய சில ராஜாக்களை குறித்தும் சில மனிதர்களை குறித்தும் தான் இன்றைக்கு இந்த நாம் வேத பகுதிக்கு பின்புலமாக நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அருமையானவர்களே, இப்படி தாவீதின் சந்ததிக்கென்று ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதின்படியும், உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் ஆண்டவர் தாவீதுக்கு திருவுளம் பற்றின வார்த்தைகளின் அடிப்படையிலே இந்த யோவேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்திலே தாவீதின் சந்ததியிலே வந்த ஏதோ ஒரு மனிதன் அங்கே ராஜாவாக இருந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. ஆனால் இந்த ஒருவேளை அப்படி ராஜாவாக ஒரு தாவீதின் சந்ததியிலே வந்த மனுஷன் இருந்திருப்பான் என்றால், இந்த தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்த ராஜாவை நோக்கி எழுதியிருக்க வேண்டும். ஏனென்றால் தீர்க்க தரிசன புஸ்தகங்களுடைய முதல் 2 வசனங்களை நீங்கள் எல்லா புஸ்தகங்களிலேயுமே வாசிப்பீர்களானால், எந்த ராஜாக்களின் காலத்திலே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது அல்லது எழுதப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே மாத்திரம் எந்த ராஜாக்களின் காலத்தில் இது நடந்தது என்று எழுதப்படவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது தாவீதின் சந்ததியிலே வந்த எந்த ராஜாக்களும் அங்கே ராஜாங்கத்தில் இல்லை.
மாறாக அங்கே ஒரு ராணி ஆட்சிபிடத்திலே ஒரு 6 வருட காலம் இருந்ததாக நாம் சரித்திரத்தின் ஊடாக அறிந்து கொள்ள முடிகிறது. கவனியங்கள் அருமையானவர்களே, அந்த அடிப்படையிலே தான் இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய பின்னணியங்கள் அடங்கி இருக்கிறது. அப்படியானால் தாவீதினுடைய வம்சத்திலே, தாவீதினுடைய சந்ததியிலே அவனுடைய கற்ப பிறப்புகளாக சிங்காசனத்திலே வீற்றிருக்க வேண்டிய அந்த சிங்காசனத்திலே தாவீதின் சந்ததி அல்லாத ஒரு பெண்மணி, ஒரு ராணியாக இருக்கிறாள். அவளை அத்தாலியாள் என்று நமக்கு வேதம் அடையாளம் காட்டுகிறது. கவனிங்கள், இந்த அத்தாலியால் அவள் ராணியாக இருக்கிற அந்த காலகட்டத்திலே தான் ஆண்டவர் இந்த யோவேல் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த செய்திகளை அறிவிக்கிறார். ஆகவே தான் ராஜாவின் காலத்தை குறித்து இந்த இடத்திலே காரணங்கள் சொல்லப்படவில்லை. காரணம், ஆண்டவரை பொறுத்தவரைக்கும் அந்த தாவீதின் சிங்காசனம் ராஜாக்களுக்குரியது, அது ராணிகளுக்குரியது அல்ல. ஒருவேளை இது ஆண் பெண் வித்தியாசம் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் இதிலே கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இங்கே ஏதாகிலும் அடிமைத்தனத்திற்கு ஏதுவான செய்திகள் இருக்கிறதா என்பது அவசியம் இல்லை. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தாவீதின் சிங்காசனத்திற்கு உரியவராக ஒருவர் வர வேண்டும். அவர் வரும் வரைக்கும் அவருடைய அந்த தாவீதின் சந்ததியிலே தான் இந்த ராஜாக்கள் எல்லா காலங்களிலும் இருக்க வேண்டும். இப்படி இருக்க, காரியங்கள் இப்படி இருக்க, தேவனுடைய திட்டங்கள் இப்படி இருக்கும் போது சத்துரு வஞ்சகமாக அந்த ராஜா ஸ்தானத்தை குறிவைத்து அநேக காரியங்களை நடப்பிக்கிறதை குறித்து நாம் வேதத்தினுடைய அநேக பகுதிகளிலே வாசிக்க முடியும். குறிப்பாக இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்ப வேண்டும். அகசியா என்கிற யூத ராஜா 1 வருட காலம் மாத்திரமே ஆட்சிபிடத்தில் இருந்தான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகசியா ராஜா யார் என்று கேட்டால், இவன் ஆகாபின் வீட்டாரோடு சம்பந்தம் கலந்தவன் என்று இவனை குறித்து வேதம் சொல்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8:25 to 27 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளே அங்கே எழுதப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை நான் உங்களுக்காக சொல்கிறேன். கவனியங்கள், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 12 வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா ராஜாவானான். இங்கே பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே யோராம் என்கிற யூத ராஜாவின் குமாரன் ஆகிய அகசியா ராஜாவானான். இந்த அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்தான். 1 வருஷம் எருசலேமிலே ராஜவாரமணினான். இஸ்ரவேலின் தாய் ராஜாவாகிய ஓம்ரியின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் அத்தாலியாள். அவன் ஆகாபுடைய வீட்டாரின் வழியே நடந்து ஆகாபுடைய வீட்டாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் ஆகா வீட்டாரோட சம்பந்தம் கலந்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இங்கே இந்த யூதாவின் ராஜாவாக இருந்த அகசியா என்கிற அந்த யூத ராஜா, தாவீதுனுடைய வம்சவழியிலே வந்து கொண்டிருந்த அந்த ராஜா, அவன் ஆகாபின் வீட்டாரோடு சம்பந்தம் கலந்தான் என்றும், அவன் ஆகாபின் வீட்டாரின் வழியே நடந்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்றும் இந்த யூத ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த பக்கத்துல, அதாவது இது யூத ராஜாவில், அங்க இஸ்ரவேலின் ராஜாவாக யார் இருக்கிறார்கள் என்றால், இஸ்ரவேலின் ராஜா யோராம் இருக்கிறான். அவன் ஆகாபின் குமாரன் என்று வேதம் சொல்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3:1 வாசிக்கும் போது, 3:1 வாசிக்கும் போது, ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தான். இப்படி ஒரு பக்கத்தில் யூதாவிலே இங்கே அகசியா என்கிற ஆகாபோடு சம்பந்தம் கலந்த ஒரு ராஜாவும், ஆகாபினுடைய வழியிலே நடக்கிற ஒரு ராஜாவும், இஸ்ரவேலிலே சமாரியாவை மையமாக கொண்ட இஸ்ரவேலிலே யோராம் என்கிற ஆகாபின் குமாரனும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலத்திலே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு யெகூ என்கிற ஒரு மனிதனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கவனியங்கள் அருமையானவர்களே, ஏற்கனவே அங்கே ஒரு ராஜா இருக்கிறான் இஸ்ரவேலிலே, யோராம் என்கிற ஒரு ராஜாவும் இருக்கிறான். அந்த ராஜா இருக்கிற காலத்திலே ஒரு பெயர் சொல்லப்படாத ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு
ஆண்டவர் யெகு என்கிற மனிதனை அபிஷேகம் பண்ணுகிறதாக அங்கே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 9 அதிகாரத்தினுடைய 10 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாவின் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கான பிரதானமான நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் வேதத்திலே பார்ப்போமானால், அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த யெகு அவன் என்ன செய்வானாம், அவனை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 7 எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் ஏசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாவின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆகாவின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாவுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைபட்டவனை விடுபட்டவனை கருவறுத்து ஆகாவின் குடும்பத்தை நேவோத்தின் குமாரனாகிய எரோபியாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன் என்று இந்த யெகு என்கிற ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டதனுடைய நோக்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த அகசியா என்கிற யூத ராஜாவின் காலத்திலே, யோராம் என்கிற அந்த ஆகாவின் குமாரன் ராஜாவாக இருந்த காலத்திலேயே ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு, அதாவது யோராமுக்கு மாற்றாக ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறதை குறித்து இங்க வேதம் திட்டமாக போதிக்கிறது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கான நோக்கமும் அங்கே திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட யெகுவின் மூலமாக பிரதானமான மூன்று பேர் கொல்லப்படுகிறார்கள். 1, யூதாவின் ராஜாவாகிய அகசியா கொல்லப்படுகிறான். 2, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் கொல்லப்படுகிறான். 3, ஏசவேலும் இவள் மூலமாக கொல்லப்படுகிறார்கள். கவனிங்கள், அப்படியானால் இங்கே சத்ரு ஏற்கனவே அங்கே அந்த தேவ ஜனங்களுக்கு மத்தியில வைத்திருந்த ஆளுகையை அகற்றுவதற்கு, அந்த சத்ருக்களுடைய எல்லா காரியங்களையும் அழித்து போடுவதற்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட யெகுவை கொண்டு ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பு காரியத்தை நிறைவேற்றிவிட்டார். அப்படி நிறைவேற்றப்பட்டதின் விளைவாக ஆகாவின் குமாரனான யோராமும் ஆட்சிவிடத்தில் இல்லை, ஆகாவுடைய மனைவியாகிய ஏசவேலும் அவளும் மரித்து போகிறாள். 2 9 அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே. அது மாத்திரமல்ல, ஆகாவோடு சம்பந்தம் கலந்த அந்த அகசியா என்கிற யூத ராஜாவும் கூட கருவறுக்கப்படுகிறான். இப்படி முற்றிலுமாக ஆகாவோடு ஏசவேலு தொடர்புடைய அநேகர் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, இந்த அகசியாவின் ராஜாவாகிய சகோதரர்கள் கூட இந்த யெகுவின் மூலமாக கொல்லப்பட்டதாக 2 புஸ்தகம் 10:13-14 வாசிக்கிறோம். அப்படியானால் அகசியா கொல்லப்பட்டு விட்டான், அகசியாவின் சகோதரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் கொல்லப்பட்டு விட்டான், ஏசவேல் மரணம் அடைந்து விட்டால் கிட்டத்தட்ட இஸ்ரவேலை கெடுத்து போட்ட, இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளை அழித்து விடுவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஆகாப் ஏசவேலுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் இந்த யெகு என்கிற ராஜாவை கொண்டு அழித்து போட்டு விட்டார். இப்படி எல்லா சத்துருக்களுடைய கிரியைகளும் அழித்து போடப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிற அந்த காலத்திலே தான் சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். அந்த சிலர் மீந்திருக்கிறவர்களை குறித்து நாம் கவனிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஏனென்றால் அவர்கள்தான் இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய பின்புறமாக இருக்கக்கூடிய நபர்கள். 1, அகசியாவின் தாய் அத்தாலியாள். 2, அகசியாவின் சகோதரி, அவளுடைய பெயர் ராஜாக்களின் புஸ்தகத்திலே யோசேபாள் என்றும் நாளாகமங்களின் புஸ்தகத்தில் யோசேபியாத் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அகசியா என்கிற யூதராஜா யெகுவின் மூலமாக கொல்லப்பட்டு விட்டான். ஆனால் அகசியாவினுடைய தாயும் அகசியாவினுடைய சகோதரியும் மீந்திருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு கற்பித்து தருகிறது. அந்த வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். அந்த அகசியாவின் தாயின் பெயர் அத்தாலியாள். இந்த அத்தாலியாள் யார்? ஆகாப் ஏசபேலுடைய குமாரத்தி என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அடுத்தது அகசியாவின் சகோதரி இருக்கிறாள், அவள் பெயர் யோசேபாள். அடுத்தது அவளுக்கு 2 பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாக்களின் புஸ்தகத்திலே யோசேபாள் என்றும் நாளாகமங்களின் புஸ்தகத்திலே யோசேபியாத் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 பெண்களும் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். கவனிங்கள், இதிலே ஒருவள் ராஜபீடத்தை பிடித்து கொண்டாள். அத்தாலியாள் என்பவள் அந்த அகசியாவிற்கு அடுத்ததாக
அவள் ராஜாவினுடைய அந்த ஸ்தானத்தை பிடித்துக் கொள்கிறாள். இந்த யோசேபாள் என்பவள் யோய்தா என்கிற பிரதான ஆசாரியனோடு கூட திருமணம் செய்து கொண்டு அங்கே வாழ்க்கை துணையாக மாறிவிடுகிறாள். கவனிகள் அருமையானவர்களே, அநேக நேரங்களிலே குடும்ப வாழ்க்கையிலே தேவ ஜனங்கள் அங்கே இணைக்கப்படுகிற ஆண்களை குறித்தோ பெண்களை குறித்தோ அதிகமாக கவனம் கொள்கிறதில்லை. ஏதோ நான் பார்த்து விட்டேன், எனக்கு இஷ்டமானது, என்னுடைய படிப்புக்கு ஏற்றது, என்னுடைய இனம் என்றுதான் நம்முடைய கவனங்களிலே அந்த வாழ்க்கை துணையை குறித்து பார்க்கிறோமே அல்லாமல், அங்கே இணைக்கப்படுகிற நபர்கள் யார், இவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களா அல்லது சத்ருவினால் வஞ்சகத்தோடு அனுப்பப்படுகிறார்களா என்பதையெல்லாம் நாம் தீர்க்கமாக கவனிக்கிறதில்லை. ஆனால் இங்கே தீர்க்கமாக கவனிக்கும் போது இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிற இந்த காலத்திலே ஆசாரியத்துவமும் ராஜாங்கமும் இங்கே யேசபேலோடு தொடர்புடையவர்களோடு அங்கே அமைந்திருக்கிறது. ஆண்டவர் எகு என்கிற ஒரு மனிதனை கொண்டு முற்றிலுமாக சத்துருக்களை அழித்து போட்டு விட்டார். அகசியா அழித்து போடப்பட்டு விட்டான், அகசியாவின் சகோதரர்கள் அழித்து போடப்பட்டு விட்டார்கள், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் அழிக்கப்பட்டு விட்டான், யேசபேல் மரணம் அடைந்து விட்டாள், எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது என்று கருதும் போது இங்கே யூதாவின் சாம்ராஜ்யத்திலே இரண்டு பெண்கள் அவர்கள் தேவனுடைய காரியங்களிலே தலையிடுகிறவர்களாக நேரடி தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். கவனிங்கள் அருமையானவர்களே, இதை குறித்து ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 11 முதல் 3 வசனத்திலே வாசிக்க முடியும். அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் அடினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இங்கே அழிக்கப்பட வேண்டிய சத்துருவாக வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கப்படுகிற ஒரு மனுஷி எழும்பி அந்த ராஜா ஸ்தானத்திற்கு தான் கடந்து வர வேண்டும் என்பதற்காக ராஜ வம்சத்தில் இருக்கிற எல்லாரையும் சங்காரம் பண்ணிவிட்டால் என்று எழுதப்படுகிறது. கவனிங்கள், ஒரு பக்கத்திலே ஆகாப் யேசபேல் மூலமாக சபை பாழாக்கப்பட்டது நிமித்தமாக ஆண்டவர் பழி வாங்கும் நினத்தோடு யெகு என்கிற ஒரு அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவை எழுப்பி அதன் மூலமாக ஒரு காரியத்தை, பாவ நிவர்த்தியை இஸ்ரவேலிலேயும் யூதாவிலேயும் ஆண்டவர் செய்தார். ஆனால் சத்ருவோ அதற்கு பழி வாங்கும் வண்ணமாக, கவனிங்களினுடைய வார்த்தையை, சத்ருவோ அதற்கு பழி வாங்கும் வண்ணமாக, யெகுவினால் செய்யப்பட்டதற்கு பழி வாங்கும் வண்ணமாக சத்துரு இங்கே அத்தாலியாள் என்கிற ஒரு பெண்ணை பயன்படுத்தி ராஜ வம்சத்தில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு போடுகிறாள். நான் ஏற்கனவே சொன்னது போல தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே அவனுடைய கற்பத்தின் கனி சிங்காசனத்தில் வைக்கப்பட வேண்டும். அப்படியானால் இங்கே அகசியா என்கிற அந்த ராஜா கொல்லப்பட்ட பின்பு அவனுக்கு பிறகு அவனுடைய மூத்த குமாரன் அங்கே அரசவைக்கு வர வேண்டும், அவன்தான் ராஜாவாக வர வேண்டும். இப்போ ராஜ வம்சத்தார் எல்லாரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றால் அந்த சந்ததிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம் கொள்கிறது. அப்படியானால் தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குரைத்த அந்த வாக்குத்தத்தங்கள் மிகப்பெரிய கேள்விக்குறியை சந்திக்கிறது அருமையானவர்களே. அதற்கு அடுத்தாற் போல எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிக்கிறேன், 11:2. யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபாள், இப்பொழுது இன்னொரு பெண்ணை குறித்து பேசுகிறது, கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவள் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒழித்து வைத்தார்கள். கவனிங்கள், இன்னொரு பெண், இவளும் அந்த இயேசுவின் குடும்பத்தோடு தொடர்புடையவள்தான். ஆனால் இவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்கள், இந்த அத்தாலியால் எல்லா ராஜகுமாரர்களையும் அழித்துக் கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு பிள்ளையை மாத்திரம், யோவாஸ், அந்த பிள்ளையை மாத்திரம் அவள் களவாய் எடுத்து கொண்டு வந்து பள்ளி அறையிலே ஒழித்து வைத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்த காலத்திலேயும் கூட அன்றைக்கு ஏரோது இதே போன்ற ஒரு காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருந்தான். அத்தாலியால் எப்படி தாவீதின் வம்சத்திலே வருகிற ராஜகுமாரர்களை எல்லாம் அழித்து அந்த தாவீதுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அதை தொடர்ந்து நிறைவேற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக
அங்கே சத்துருவினுடைய முக்கியமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலே அப்படி போலத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலும் கூட அங்கே ஏரோதுவின் மூலமாக அங்கே பிறந்த எல்லா குழந்தைகளும் கொல்லப்படுகிறார்கள். பாருங்கள், அதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அப்படி கொல்லப்படுகிற பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாக்கப்பட்டதை போல இங்கு யோவாஸ் என்கிற யூத வம்சத்தை சார்ந்த தாவீதின் சந்ததியை சார்ந்த ஒரு பிள்ளை மாத்திரம் சத்ருவின் பாளையத்தில் இருக்கிற அல்லது சத்ருவின் பாளையத்தோடு தொடர்பு இருக்கிற ஒரு பெண்மணியை கொண்டே ஆண்டவர் இங்கே பாதுகாத்து விடுகிறார். கவனியங்கள் அருமையானவர்களே, ஒருவேளை சத்ரு தன்னுடைய வல்லமையை தன்னுடைய பராக்கிரமத்தை தேவ ஜனங்களுக்கு மேலே காண்பித்து இனி வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு முற்றிலுமாக தேவனுடைய காரியங்கள் முறித்து போடப்படுகிற சூழலிலே தேவன் தம்முடைய வல்லமையான காரியங்களை எளிமையான முறையிலே நிறைவேற்றி விடுகிறதை குறித்து வேதாகமத்தினுடைய எல்லா காலகட்டங்களிலேயும் ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக தரைமட்டமாக்கி விட்டுவிட்டது, இனி பிழைத்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, இனி தேவனுடைய காரியங்கள் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாயிருக்கட்டும் அல்லது நம்முடைய குடும்பமாயிருக்கட்டும் அல்லது நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளாயிருக்கட்டும் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிற அளவுக்கு சத்ரு தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்து விடுகிற அந்த காலத்திலேயும் கூட கர்த்தர் எளிமையான விதத்திலே எளிமையான முறைமையிலே தன்னுடைய ராஜரீகத்தை விளங்க பண்ணுகிறார். அப்படித்தான் முதல் வசனத்தில் எழுதப்படுகிறது, ராஜகுமாரர்கள் எல்லாரும் அங்கே அழிக்கப்படுகிறார்கள் என்று. ஆனால் இரண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அழிக்கப்படுகிற ராஜகுமாரர்களுக்கு மத்தியிலிருந்து ஒரே ஒரு பிள்ளையை மாத்திரம் பாதுகாப்பதற்கு ஆண்டவர் ஒரு பெண்ணை பயன்படுத்தினார் என்று. கவனியங்கள், அவன் எங்கே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறானாம், இவளோட கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். கவனிங்கள், தேசத்திலே ராஜ்யபாரம் பண்ணுகிற ஸ்தானத்திலே இப்பொழுது அத்தாலியால் என்கிற அந்த ஆகாவின் யேசபேலின் வம்சத்திலே வந்த அவர்களுக்காக பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு செயல்படுகிற ஒரு பெண்மணி இருந்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் இன்னொரு பக்கத்திலே தேவனுடைய ஆலயத்திலே ஒழித்து வைத்திருக்கிறார். அப்படி ஒழித்து வைத்து ஒரு பிள்ளையை வளர்த்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 7 வயதாகிற போது யோவாஸ் திரும்பவும் ராஜாவானான் என்று இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே அந்த ராஜாவாகிற காலத்திலே அங்கே அத்தாலியாளுடைய அந்த காரியங்கள் எல்லாம் முற்றிலுமாக அழித்து போடப்படுகிறது. இது ஒரு சரித்திர சம்பவம். கவனியங்கள் அருமையானவர்களே, இப்படி ஆசாரியத்துவத்திலேயும் ராஜாங்கத்திலேயும் யேசபேலினுடைய தொடர்புடைய அப்படிப்பட்ட மனுஷர்கள் ஆக்கிரமிக்கிறதற்கு வந்துவிட்டார்கள். இது ஒருவேளை நம்முடைய எண்ணங்களுக்கு மிகவும் ஆச்சரியமானது, நம்முடைய எண்ணங்களுக்கு மிகவும் வியப்பை கொடுக்கக்கூடியது. எப்படி தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு சீதோனின் குமாரத்தினுடைய காரியங்கள் உள்ளே வந்தது என்று நாம் தீர்க்கமாக பார்ப்போமானால் சத்ருவின் வஞ்சகம் எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு தந்திரமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனமாய் பாதுகாத்துக் கொள்கிறதிலே மிகவும் விழிப்பாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, கவனிங்கள், ஆகாப் என்கிற இஸ்ரவேலின் ராஜா சீதோனியரில் ஒரு குமாரத்தியை மணந்து கொண்டு வருகிறான். அவனுக்கு ஒருவேளை மணந்து வந்து அவன் திருமணம் செய்து கொண்டதற்கான காரணம் என்னவோ தெரியாது. ஆனால் அவள் நிமித்தமாக பாகாலுடைய அங்கு ஆராதனை கூடங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அங்கே பலம் பெற்றவர்களாய் மாறுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனுக்கு மாற்றாக பாகாலுடைய பலிபீடங்களும் பாகாலுடைய காரியங்களும் அங்கே முன்னணிக்கு வருகிறது. ஒருவேளை ஆகாப் ஒருவேளை பார்வைக்கு அழகாயிருக்கிறாள் என்று திருமணம் செய்து கொண்டானோ என்னவோ தெரியாது. ஆனால் அந்த சீதோனியின் குமாரத்தியாகிய இயேசபேல் மூலமாக அன்றைக்கு இஸ்ரவேல் பாழ்பட்டது. இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் மாத்திரமல்ல அருமையானவர்களே, இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தோடு தொடர்புடைய யூதாவின் சாம்ராஜ்யம் கூட அந்த இயேசபேலின் நிமித்தமாக பாழ்பட்டு விட்டது. அந்த இயேசபேலின் நிமித்தமாக தாவீதின் வாக்குத்தத்தங்கள், தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்த வாக்கு முழு மனுக்குலத்துக்கும் ஆண்டவர் வைத்திருந்த ரட்சிப்பின் திட்டங்கள் எல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்படக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற தருணத்திலே தான் ஆண்டவர் யோவேல் என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களிடத்திலே பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வெறியர்களே, விழித்து அழுங்கள். அப்படியானால் இந்த வெறியர்கள் என்பது குடித்து வரித்திருக்கிறவர்கள் அல்ல. அதை குறித்து நீங்கள் தீர்க்கமாய் பார்ப்பீர்களானால்
அத்தாலியாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு கீழே அவளுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு கூட இல்லாமல் திமிர் பிடித்து போய் இருதயம் கடினத்தோடு தனக்கு என்ன நேரிடுகிறது, தங்களுடைய சாம்ராஜ்யத்தில் என்ன நடக்கிறது என்பதை கூட அறியாமல் இருந்தார்களே, அந்த உணர்வில்லாத கூட்டத்தை பார்த்துதான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், வெறியர்களே நீங்கள் விழித்து அழுங்கள் என்று. கவனியங்கள் அருமையானவர்களே, வெறியர்கள் என்று சொன்ன உடனே அங்கே திராட்சை ரசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதுனாலே நாம் உடனே குடித்து வெறித்திருக்கிறவர்களை குறித்து என்ன நினைக்கிறோம்? இல்லை, தனக்கு ராஜாவாக யார் நியமிக்கப்பட வேண்டும், தனக்கு ராஜாவாக யாரை தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்பதை குறித்த எந்த கரிசனையும் எந்த உணர்வு மற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டங்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த திருவார்த்தையை சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார். கவனிங்கள், அது மாத்திரமல்ல, உலகத்தின் அனுபவத்திலே உலகத்தை அனுபவிப்பதிலே மூழ்கி வரும் தீமைகளை குறித்து எந்த விதமான உணர்வும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கூட்டம், இதை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கும் கூட அநேக நேரத்திலே திருச்சபையிலே நமக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார், நமக்கு போதிக்கிறவர்கள் யார், நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் யார், நமக்கு வழிகாட்டுகிறவர்கள் யார் என்பதை குறித்த எந்த விதமான அறிவும் இல்லாதபடிக்கு ஒரு மூட கூட்டம் இன்றைக்கும் சபைக்குள்ளே காணப்படுகிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுல, இந்த உலகத்தின் மேன்மையில, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கொண்டு தனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையான மகத்துவமான ராஜரிகமான காரியங்களை இழந்து போக செய்வதற்கு சத்ரு வஞ்சகமாக உள்ளே நுழைத்து வைத்திருக்கிற காரியங்களை குறித்த அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கிறார்களே, அவர்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? வேரியர்களே விழித்து அழுங்கள். ஐயா, இப்பொழுது நிகழ்காலத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ அறியாமல் இருக்கிறாயே. சத்துரு எவ்வளவு வஞ்சகமாக இயேசுவேலின் சந்ததி அங்கே கொல்லப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது என்று நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிற போது பழிவாங்குவதற்கு ஒரு பெண்ணை பயன்படுத்தி தாவீதின் வம்சத்திலே வரக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் அழித்து மீட்பின் திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி போடுவதற்கு அங்கே சத்ரு முயன்று கொண்டிருக்கிறானே. தேவ சபையே, யூதாவின் சாம்ராஜ்யமே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்கிற ஒரு கதறலின் சத்தம் தான் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிப்பட்டது. அருமையானவர்களே, ஒருவேளை புசித்து குடித்து நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று அப்படிப்பட்ட நினைவுகளோடு வாழ்ந்தவர்களைத்தான் இங்கே தட்டி எழுப்பும் என்னமாக சொல்கிறார், வெறியர்களே நீங்கள் விழித்து எழும்புங்கள், அழுறுங்கள் என்று சொல்லி அப்படி சொல்லிவிட்டு அங்கே அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 5 இப்பொழுது யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:5 வாசிக்கிறேன். கவனிங்கள், வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சை ரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சை ரசத்தி நிமித்தம் அலருங்கள், அது உங்கள் வாய் நின்று விளக்கப்பட்டது. இங்க என்ன சொல்ல வருகிறார் தீர்க்கதரிசி? ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? எதற்காக விழித்துக் கொள்ள வேண்டுமாம், எதற்காக அல வேண்டுமாம்? நீங்கள் இப்பொழுது புசித்து குடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த திராட்சை ரசம் உங்களுக்கு கிடையாத ஒரு நாட்கள் வரப்போகிறது என்று சொல்கிறார். அதற்கு காரணம் என்னவாம்? எண்ணி முடியாத ஒரு பலத்த சாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இங்கே இந்த தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை, ஒரு காட்சியை பார்த்து விட்டு அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ஜனங்களே கதறுங்கள், அழறுங்கள் என்று சொல்கிறான். என்ன? என் தேசத்தின் மேலே எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளை போல ஒரு பலத்த ஜாதி அது வந்து கொண்டே இருக்கிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. அது திராட்சை செடியை அழிக்கிறது, அது அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலுமாக தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. இங்கே இந்த தீர்க்கதரிசி இந்த அலறுதலுக்கு அலறுங்கள், அழுங்கள் என்று சொல்வதற்கான காரணத்தை விவரிக்கிறான். நான் தூரத்திலிருந்து ஒரு செய்தி, நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன், ஒரு பலத்த ஜாதி நம்முடைய தேசத்தின் மேல் வருகிறது. அதனுடைய பற்கள் சிங்கத்தின் பற்கள், அதனுடைய கடைவாய் பற்கள் அப்படிப்பட்ட துஷ்ட பற்களோடு வருகிறது. அதனுடைய வாய்க்கு திராட்சை செடிகள் தப்ப முடியவில்லை, அத்தி மரம் தப்ப முடியவில்லை, தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். கவனிங்கள், இங்கே அத்தாலியாள் மூலமாக ராஜ வம்சத்தார் எல்லாரும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து உணர்வில்லாமல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே சத்ரு தூரத்திலிருந்து ஒரு அழிவையும் கொண்டு வருகிறாராம். கவனிங்கள், ஒருவேளை உங்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக
அல்லது நீங்கள் உணர்வற்ற நிலைமையிலே சபையை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை குறித்து நாம் உணர்வற்றவர்களாக கிடக்கிற போது சத்துரு நமக்கு முன்பதாகவும் சில காரியங்களை நமக்கு விரோதமாக நடப்பித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அதை குறித்தும் நாம் கவனக்குறைவாக இருப்போமானால் வரும் காலங்களிலே சந்ததியின் காலங்களிலும் கூட ஒரு பெரிய அழிவை நமக்கு கொண்டு வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கு சொல்லப்படுகிற செய்தியின் சாராம்சம் என்ன? அத்தாலியாளின் காலத்திலே குடித்து வெறித்திருக்கிறவனை போல காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாயே, உணர்வில்லாதவனே, நீ தப்பிவிடலாம். ஒருவேளை இன்றைக்கு ராஜவம்சத்தார்கள் தானே கொல்லப்படுகிறார்கள் என்று நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு பெரிய ஜாதி வருகிறது, சிங்கத்தின் பற்களை போன்ற பெரிய ஜாதி வருகிறது, அதற்கு நீயும் தப்ப முடியாது, உன்னுடைய சந்ததியும் தப்ப முடியாது, விழித்துக்கொள் என்று சொல்கிறார். கவனிங்கள் அருமையானவர்களே, இங்கே இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு பின்பதாக அங்கே சத்ருவினுடைய வஞ்சகங்கள் விலக்கி காட்டப்படுகிறது. ஆகவே தான் இஸ்ரவேலின் பாவங்களை குறித்து நேரடியான காரியங்கள் அங்கே சொல்லப்படவில்லை. ஒருவேளை இந்த காரியங்களை விளங்கிக் கொள்வோமானால் நிச்சயமாகவே இஸ்ரவேல் ஜனம் எவ்வளவு நிர்பந்தமான ஒரு சூழல் மேலே வாழ்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அநேக நேரங்களிலே பாவத்தை குறித்து நேரடியான வார்த்தைகள் இல்லாததினாலே அநேகர் என்ன நினைக்கிறார்கள், யோவேல் தீர்க்கதரிசி ஒரு சமாதானமான வார்த்தையை பேசி இருக்கிறார் என்று. இல்லை, அவர்கள் அங்கே உணர்வில்லாதவர்களை குறித்து தான் முதலாவது பேசுகிறார். உணர்வில்லாதவர்களே, நீங்கள் விழித்து அலறுங்கள், அழுங்கள். ஒருவேளை இன்றைக்கு நீ நான் சமாதானத்தோடு இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். அந்த அகசியா மரணமடைந்த அத்தாலியால் எல்லா ராஜ வம்சத்தாரையும் அழித்து போடுகிற போது ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறது என்பது போல நீ காணப்படலாம். ஆனால் கவனித்துக்கொள், நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கிற தரிசனத்திலே தூரிடத்திலிருந்து ஒரு பெரிய ஜாதி வருகிறது. கவனியுங்கள், ஒருவேளை இது அசீரியாவை குறித்தும் அல்ல, இது பெரிஸ்தியாவை குறித்தும் அல்ல, இது பாபிலோனை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமான செய்தியாக இங்கே ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். கவனியுங்கள், இது ஒரு பக்கத்திலே அத்தாலியானுடைய அழிவை குறித்து வேதம் எச்சரித்தாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாபிலோன் தேசத்திலிருந்து வரப்போகிற ஒரு பெரிய அழிவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம், இன்றைக்கு நீ உலகத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி நீ இந்த உலகத்திற்காக வாழ்ந்து உணர்வற்றவனாக இந்த பழி வாங்குகிற அத்தாலியாளுக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் காலங்கள் வருகிறது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. அப்பொழுது திராட்சை செடியும் அழிந்து போகும், அத்திமரமும் அழிந்து போகும். கவனிகள் அருமையானவர்களே, இங்கே திராட்சை செடி என்றும் அத்திமரம் என்றும் சொல்லப்படுகிற காரியங்கள் ஆண்டவர் இங்கே ஓமானமாக வைத்திருக்கிறார். இந்த ஓமானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் அதை காரியத்தை சொல்கிறேன். வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மூன்று மரங்கள் மிகவும் முக்கியமானது. ஒன்று ஒலிவ மரம், அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய அந்த நிலைமையை காட்டுகிறதாக இருக்கிறது. ஆவிக்குரிய நிலைமையை காட்டுவதற்காகத்தான் ஒலிவ மரத்தை ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது அத்திமரம் என்பது பொலிட்டிக்கலை குறித்து பேசுகிறது, அங்கே இருக்கிற அரசியல் அமைப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அடுத்தது திராட்சை செடியை குறித்து பேசுவதற்கு காரணம் என்ன? சோசியல், சமுதாயத்தை குறித்து பேசுகிறார். இப்பொழுது கவனிங்கள், இங்கே இரண்டு காரியங்கள் அழிக்கப்படுகிறதாக அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று திராட்சை செடி, அது என்னது? சோசியல், சமுதாயம் சீர்குலைக்கப்பட போகிறது, அதில் ஒன்றும் தப்பிவிட முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது அத்திமரமும் என்ன செய்யப்படுகிறதாம்? அழிக்கப்படுகிறதாம். அப்படியானால் இங்கே ரெண்டு மரங்கள் ஓமானங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று இஸ்ரவேலுடைய பொலிட்டிக்கல், ரெண்டு இஸ்ரவேலுடைய சோசியல். இந்த ரெண்டும் அழிக்கப்பட போகிறது. உணர்வற்றிருக்கிறவர்களே, வெறியர்களே, புசித்து குடித்து இந்த உலகத்திற்காகவே வாழ அழைக்கப்பட்டவர்களைப் போல தேவனுடைய ராஜ்யத்தின் தேவ திட்டத்தின் காரியங்களை குறித்து உணர்வில்லாமல் இருக்கிறவர்களே, நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், அலறுங்கள் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பக்கத்துல ஒரு பெரிய அழிவு நடந்துட்டு இருக்குது, சூழல் வித்தியாசமானதா இருக்குது, அதை குறித்தே உனக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறாயே என்றுதானே இவர் பேசியிருக்க வேண்டும். ஆனால் இவர் பேசுகிறது என்ன? இன்னொரு வரப்போகிற அழிவை குறித்து பேசுகிறார். அப்படியானால் சத்ருவினுடைய வஞ்சகங்கள் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் இங்கே தோலுரித்து காட்டப்படுகிறது. அத்தாலியாள் ராஜவம்சத்தாரை அழித்து கொண்டிருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் அல்லது தான் ஒரு ராணியாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, தாவீதுக்கு தாவீதின் சந்ததியிலே ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருந்த
அந்த வாக்குத்தத்தங்கள் முற்றிலுமாய் வேறற்று போக வேண்டும் என்பதற்காகவும், இந்த முழு மனு குலத்திற்கான ஒரு நித்திய மீட்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டுமே, அந்த வெளிப்பட வேண்டிய காரியங்கள் முற்றிலுமாக அது தரைமட்டமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் சத்துரு தன்னுடைய முக்கியமான பணிகளை வஞ்சகமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற காலத்திலே, தேவஜனமே நீ எப்படி உணர்வில்லாதவனாக இருக்கலாம், நீ எப்படி இருதய கடினத்தோடு இருக்கலாம், நீ எப்படி இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தின் வாழ்வுக்காகவே நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்கிற காரியத்தை தான் இங்கே தீர்க்கதரிசனம் வைக்கிறான். அப்படியானால் இன்றைக்கும் கூட தேவ சபைக்குள்ள இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சத்துரு நம்முடைய நாம் வாழுகிற காலத்திலே வஞ்சகமாக அத்தாளியாலை போல சில அழிவுகளை கொண்டு வருகிறானா? அதை குறித்து நாம் உணர்வுகளோடு இருக்கிறோமா? ஒருவேளை அந்த காரியத்தை குறிச்சு கூட எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, யோவேல் தீர்க்கதரிசன செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த சின்ன காரியத்திலேயே உனக்கு ஒரு விழிப்பு வரலன்னா, உனக்குள்ள ஒரு அலர்ட்டான காரியங்கள் வரலன்னா, இன்னொரு பெரிய அழிவு வரப்போகிறது, கர்த்தருடைய நாளுக்கு ஒத்ததான ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது, அதிலே நீ தப்பவே முடியாது. இன்றைக்கு ராஜவம்சத்தார்கள் மாத்திரம்தான் அழிக்கப்படுகிறார்கள், ஆனால் அன்றைக்கு எல்லாரும் தரைமட்டமாவார், முழு சமுதாயமும் தரைமட்டமாகும், முழு பொலிட்டிக்கலும் அரசியல் காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேலில் அற்றுப்போக போகிறது, கவனம் என்று ஒரு பெரிய எச்சரிப்பு காரியத்தை தான் இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். கவனியங்கள் அருமையானவர்களே, இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே சத்ருவின் வஞ்சகத்தினாலே அநேகர் அழிக்கப்படுகிறதை, ஒருவேளை இடறி போகிறதை அதையெல்லாம் பார்த்துவிட்டு, எனக்கு என்ன, என்னுடைய வாழ்வு நன்றாக இருக்கிறது, என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், தயவு செய்து கவனியுங்கள். யாரோ ஒரு குடும்பத்துக்கு நடப்பதல்ல அது, ஒருவேளை முழு சபையையும் கெடுப்பதற்கான சத்ருவின் வஞ்சகமாக இருக்கலாம். தயவு செய்து விழித்து தேவன் பட்சமாய் திரும்பி அழுங்கள், தேவன் பட்சமாய் திரும்பி விடுங்கள். பலத்த சத்ரு அந்த உங்கள் மேல் மேற்கொள்ள முடியாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலோடு வந்துவிடுவதற்கு முன்பதாக நீங்கள் தேவன் பட்சமாக திரும்பி விடுங்கள். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, இந்த வேதவசனங்கள் எல்லாம் நான் வாசித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் மாத்திரம் வந்தது, எங்கோ இருக்கிற ஆகாப், எங்கோ இருக்கிற ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணி கொண்டான், அவன் நிச்சயமாக நினைத்திருக்க மாட்டான், ஆகாப் நினைத்தானோ நினைக்கவில்லையோ எனக்கு தெரியாது, ஒருவேளை அவன் நினைத்திருப்பான். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே வருகிறவர்கள் அநேக நேரத்தில் தேவ ஜனங்களாக இருந்தும் கூட, தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தும் கூட, சில விக்கிரக ஆராதனையில இருக்கக்கூடிய மனிதர்களை, சில மனுஷிகளை திருமணம் செய்து கொண்டு, இதுல என்ன நஷ்டம் இருக்கிறது, இதுல என்ன பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் அன்பாக இருக்கிறோம், நாங்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறோம், எங்களுக்கு வேலை இருக்கிறது, எங்களுடைய வீடுகள் இருக்கிறது, எங்களுக்கு கார்கள் இருக்கிறது, எங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா என்றெல்லாம் பேசி ஒரு அந்நிய ஜாதி ஜனங்களோடு கூட திருமணம் செய்து கொள்ளுகிற காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் நம்முடைய பட்டணத்திலே நம்முடைய திருச்சபைகளிலே பார்க்கிறோம். ஒருவேளை ஆகாவும் இயேசுவேலை திருமணம் செய்து கொண்டிருந்த போது அப்படித்தான் அவனும் நினைத்திருப்பான் என்று நினைக்கிறேன். அந்த சீதோனின் குமாரத்தி எதற்காக உள்ளே வந்திருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் பாருங்கள், அந்த சீதோனின் குமாரத்தி ஆகிய இயேசுவேல் அவள் உள்ளே வந்தது மாத்திரமல்ல, அவள் அந்த பாகாலையும் உள்ளே கொண்டு வந்தாள், பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்தாள், தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அழித்து போடுகிறது அவளுடைய லட்சியமாக இருந்தது. அது ஆகாபோடு நின்றுவிடவில்லை, ஆகாபுடைய பிள்ளைகளோடு நின்றுவிடவில்லை, அவள் சம்பந்தம் கலந்த இடங்களில் எல்லாம் பரவினது, அது யூதாவின் சாம்ராஜ்யத்தையும் சீரழித்து போட்டுவிட்டது, கடைசி ராஜ வம்சத்தை சார்ந்த மனுஷனும் கொல்லப்படுகிற அளவுக்கு அந்த இயேசுவேலின் வம்சம் யூதாவின் நாட்களிலே அத்தாலியால் மூலமாக நிறைவேறிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ உன்னுடைய தனிப்பட்ட பிள்ளையின் வாழ்வுக்கு என்று விக்கிரக ஆராதனையில ஏறெடுக்கிற எந்த முயற்சிகளும் அது ஒன்றோ உன்னோடு நின்றுவிடும் என்று சொல்வதற்கு இல்லை, அது உன்னுடைய குடும்பத்தோடு நின்றுவிடும் என்று சொல்லிவிட முடியாது, அது உன் சந்ததியை பாதிக்கும், அது உன் சந்ததியின் மேல தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை பாதிக்கும், நீ அங்கே ஐக்கியம் வைத்திருக்கிற திருச்சபையின் ஐக்கியத்தில் இருக்கிற மற்ற குடும்பங்களையும் அது பாதிக்கும், இங்கே இஸ்ரேல் சாம்ராஜ்யம் ரெண்டு சாம்ராஜ்யங்களையே முற்றிலுமாக தகர்த்து போட்டு விட்டது. கவனியுங்கள், கவனியுங்கள், 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே, நான் உங்களுக்கு மத்தியிலே உலாவி வந்து நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு சொல்லி இருக்கும் போது, அதை காட்டிலும் ஒன்றுமில்லாத காரியங்களுக்கு, ஒன்றுமில்லாத உணர்வுகளுக்கு,
நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எதற்கு நீங்களும் நானும் மரித்தவர்களாக வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறதோ, சுயத்திற்கு மரித்தவர்களாக இருக்க வேண்டும், ஆசை இச்சைகளுக்கு மரித்தவர்களாக இருக்க வேண்டும், உலகத்திற்கு மரித்தவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அடிக்கப்பட்டவர்களாக, அவரோடு கூட மரித்தவர்களாக, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக, அவரோடு கூட உயிர்த்தெழுந்தவர்களாக உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த சத்திய வார்த்தையின்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் என்றால், அந்த சத்திய வார்த்தையின்படி நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், எப்படி ஒன்றுமில்லாத காரியங்களுக்கு தேவனை நாம் இழக்க முடியும்? அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா நான் இழந்து விட்டு போகிறேன், அதனால் உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஒருவேளை ஆகாப் அப்படித்தான் நினைத்திருப்பான். அது ஆகாபோடு நின்றுவிடவில்லை. அருமையானவர்களே, அது ஆகாவின் சந்ததியை தொடர்ந்தது, அது இஸ்ரவேலின் ராஜ்யத்தில் பல அழிவுகளை கொண்டு வந்தது, அது யூத சாம்ராஜ்யத்துக்குள் அழிவு கொண்டு வந்தது. முழு மனுக்குலத்திற்கான தேவனுடைய திட்டத்தை தடைபடுத்துவதற்கு கடைசி மணித்துளிகளிலே, கடைசி அந்த தருணத்திலையும் கூட வந்து நின்று கொண்டிருந்தது. எல்லா ராஜவம்சத்தாரும் அழிக்கப்படுகிற போது தேவன் அங்கே குறுக்கிட்டு ஒரு பிள்ளையை பாதுகாக்கிறார், யோவாசை. ஒருவேளை இப்படி ஒரு காரியம் நடந்து தான் உன்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமா? அல்லது அந்த தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு தேவன் விரும்புகிற விதத்தில், பரிசுத்தமாக தேவன் விரும்புகிற விதத்திலான, அல்லது தேவன் அனுமதிக்கிற ஏற்ற துணைகளோடு உன் பிள்ளைகளுக்கு ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் என்ன? ஒருவேளை அத்தாலியால் மூலமாக இந்த யோவாசும் அழிக்கப்பட்டிருந்தால் நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும் பாருங்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காரியம் அருமையானவர்களே, மிகவும் நாம் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம் அருமையானவர்களே. இதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை குறித்தெல்லாம் ஆண்டவர் உள்ளத்தில் உணர்த்தினார். ஆகவே தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனிங்கள், இந்த இந்த திமிர் பிடித்த இருதய கடினத்துடன் உணரக்கூடியாமல் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு தான் முதலாவது எச்சரிப்பு மணி அடிக்கிறது. அதை தொடர்ந்துதான் ஆண்டவர் யார் இடத்துல பேசுகிறார் என்றால், ஆசாரியர்களை பார்த்து பேசுகிறார். ஏன் ஆசாரியர்களை பார்த்து பேசுகிறார்? இப்போ ராஜகுமாரன், ராஜா அங்கே அரண்மனையில் அல்ல, அவன் தேவனுடைய ஆலயத்திலே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே ஆண்டவர் ஆசாரியர்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். அடுத்தது விவசாயிகளை குறித்து பேசுகிறார். அடுத்தது தீர்க்கதரிசி, அவன் தான் ஜெபிக்கிற காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் முதலாம் அதிகாரத்தினுடைய எஞ்சியிருக்கிற வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதை குறித்து கர்த்தருக்கு இஷ்டமானால் இன்னொரு நாளிலே நாம் இதை குறித்து தியானிப்போம். ஆனால் இந்த நாளிலே நாம் தியானித்த இந்த வார்த்தை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு ஒப்பனையான புதிய ஏற்பாட்டிலே ஒரு எச்சரிப்பான வார்த்தை இருக்கிறது. அதை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு நாம் முடிக்கலாம். ரோமரின் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபம், 13:11 அங்கே வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளை போன போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. கவனியுங்கள், அங்கேயும் விழித்து எழுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? காலத்தை அறியாமல் உணர்வற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, ஆகவே நீ விழித்து அழு என்று அங்கே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத சாம்ராஜ்யத்தில் இருந்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இங்கே புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் அதே வார்த்தைகளுக்கு ஒப்பான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. ரட்சிப்பு என்கிற வார்த்தை ரெண்டு விதமான அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆத்ம ரட்சிப்பு, இன்னொன்று சரீர ரட்சிப்பு. ஆத்ம ரட்சிப்பை இந்த உலகத்தில் இருக்கும் போது நீங்களும் நானும் பெற்றுக் கொள்கிறோம். இன்னொரு ரட்சிப்புக்காக நாம் இந்த பூமியிலே தேவனுடைய பலத்த கரத்தால் பாதுகாக்கப்படுகிறோம். அது நம்முடைய சரீர மீட்பை குறித்து வேதம் சொல்கிறது. கவனியங்கள் அருமையானவர்களே, ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய சபையும், ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் அவன் தேவ கரத்தால் பாதுகாக்கப்படுகிறானாம். எதற்காக என்றால், அவன் சரீர மீட்பை பெற வேண்டும் என்பதற்காக, சரீர ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதற்காக. அது கடைசி காலத்தில் வெளிப்படுவதற்கு நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு எழுதப்பட்டிருக்கிற காரியம் அதை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், நாம் விசுவாசிகளான போது சரீர மீட்பை பெறுகிற காலங்கள் நமக்கு சமீபமாக இருந்ததை காட்டிலும்
இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற போது இந்த காலம் மிகவும் சமீபமாயிருக்கிறது. 12 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஓளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும், வேரியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். கவனிங்கள் அருமையானவர்களே, அங்கே வெறியர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த வெறித்தனத்துக்கு பின்பதாக இருக்கிற எல்லா காரியங்களும் இங்கே பரிசுத்த ஆவியானவரால் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை, இது எல்லாம் ஒரு மனுஷன் செயல்படுவதற்கு மாறாக அவன் முடங்கி கிடப்பதற்கு ஏதுவான அங்கே சுபாவங்களாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இருளுக்குரியவர்களுடைய சுபாவங்களாயிருக்கிறது. நீங்களும் நானும் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல, நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். அங்கே தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள், பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க வேண்டுமா? எப்படி நடக்க வேண்டும்? இந்த உடலை துர்இச்சைகளுக்கு இந்த உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக பாதுகாக்கப்பட வேண்டும். இதை குறித்து புதிய ஏற்பாடு திருச்சபைக்கு வேதம் சொல்லுகிற காரியங்கள் என்ன? இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. இந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாகிய அவையின் சபையின் அவயவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது, பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சரீரத்தினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இந்த சரீரத்தை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பயன்பட வேண்டிய இந்த சரீரத்திற்கு மாற்றாக துர்இச்சைகளுக்கு, களியாட்டுகளுக்கு, வெறிகளுக்கு, வேசித்தனங்களுக்கு, காமவிகாரங்களுக்கு, வாக்குவாதங்களுக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு இதிலே நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது. அருமையானவர்களே, தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் ரோமர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் நாம் வாசிக்கிற காரியங்கள் என்ன? நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அங்கே வேண்டிக் கொள்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்வோம். அத்தாழியால் ராஜ வம்சத்தாரெல்லாம் அழித்து கொண்டிருக்கிற காலத்திலே உணர்வற்றவர்களைப் போல வாழ முடியாது. ஒருவேளை இங்கே நான் தப்பிவிட்டேன், இந்த கொள்ளை நோய்க்கு நான் தப்பிவிட்டேன், இந்த பாதிப்பிலிருந்து நான் தப்பிவிட்டேன் என்று நாம் மமதை கொண்டு நம்முடைய சரீரத்தை நாம் துர்இச்சைகளுக்கு இடமாக காத்து அப்படி நடக்கிற காரியங்களுக்கு நாம் இடமளிப்போமானால், யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன், நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன், தூர இடத்திலிருந்து ஒரு கொடிய மிருகம் வருகிறது, அது ஒரு பெரிய எண்ணிக்கைக்கு அடங்காததாக இருக்கிறது, அதனுடைய பற்கள் சிங்கத்தின் பற்களுக்கு ஒப்பாக இருக்கிறது, அதற்கு முன்பதாக திராட்சை செடியும் அத்திமரமும் முற்றிலுமாக விழுங்கப்படுகிறது, அதற்கு மீதியாக ஒன்றுமே இல்லை. கவனிங்கள், கடந்த வாரத்தின் செய்தியிலே கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு நாளிலே இன்றைக்கு இந்தியா தேசத்தினுடைய பஞ்சாபிலையும், பஞ்சாபில் அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபிலுமாக அங்கே இருக்கிற ஒரு வெட்டுக்கிளிகளை குறித்து பேப்பரில் வந்திருக்கிற செய்தி என்ன, ஒரு நாளைக்கு அது 35,000 பேர் சாப்பிடக்கூடிய உணவை, டன் கணக்கிலான உணவை அது செத்துண்டு தீர்த்து விடுகிறதாம். கவனிங்கள், ஒருவேளை வெட்டுக்கிளி என்று சொன்ன உடனே இது சின்ன வெட்டுக்கிளி என்ன செய்துவிடப் போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த வெட்டுக்கிளிகள் ஒரு நாளைக்கு 35,000 பேர் சாப்பிடக்கூடிய உணவை அது தின்று தீர்த்து விடுகிறதாம். சாதாரணமாக அதை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற காரியம் என்ன, ஆப்பிரிக்கா தேசத்தில் இந்த வெட்டுக்கிளிகள் வரும்போது அங்கே பெரிய பஞ்சம் வருகிறது என்று சொல்கிறார்கள். அது எந்த தோட்டத்திலே, அது எந்த வயல்வெளியாய் கடந்து போகிறதோ அந்த வயல்வெளிகள் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடுகிறது. செல்லரித்து போன இலைகளை போல அந்த வயல் நிலங்கள் எல்லாம் மாறிவிடுகிறது. அதே காரியத்தை தான் ஓமானாக வாய்த்து கொண்டு இங்கே யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்கிறார், அது தேசத்திலே வறந்து வருமானால் அங்கே ஒன்றும் மீந்திருக்காது, அங்கே அரசியல் காரியங்கள் மீந்திருக்காது, அங்கே சமுதாயம் மீந்திருக்காது, ஒன்றும் மீந்திருக்காது, தயவு செய்து விழித்துக்கொள். நீங்கள் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை காட்டிலும் இன்றைக்கு இப்பொழுது அதிக சமீபமாயிருக்கிறது. ஆகவே இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அவர் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். உணர்வுள்ளவர்களாக இருங்கள். என்ன நடக்கிறது சபையில், என்ன நடக்கிறது சபையிலே, போதிக்கிறவர்கள் யார், சபைக்கு புத்தி சொல்கிறவர்கள் யார், அது வேத வசனத்தின்படியான காரியங்கள் தான் நடந்திருக்கிறதா,
தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணையான காரியங்கள் தான் நடந்தே இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. யாரு ராஜாவா இருந்தா என்ன, யாரு ராணியா இருந்தா என்ன என்று உங்கள் சரீரத்தை துர் இச்சைகளுக்கு பேணுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடுவீர்களானால் அத்தாளியால் ராணியாக இருப்பாள். அத்தாளியால் ராணியாக இருக்கிறாள் என்றால் அதை போல கேவலமான அதை போல மோசமான ஒரு ஆட்சி யூதாவுக்கு இருந்திருக்கவே முடியாது. இந்த அத்தாளியாலை குறித்து தமிழ் ஆசிரியர்கள் சொல்லும்போது என்ன, தமிழ் போதகர்கள் சொல்லும்போது சொல்வார்கள், அபகரித்த அத்தாளியாள் என்று. அவள் அந்த பதவிக்குரியவள் அல்ல, அந்த பதவிக்கு தேவன் கொண்டு வரவில்லை, அவள் அதை வஞ்சகமாக அபகரித்து கொண்டாள். நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிறதிலே கவனமாய் இல்லாவிட்டால் நமக்கு மேலாக ஆட்சி செய்கிறவர்கள், ஒருவேளை அது திருச்சபையாக இருக்கட்டும் அல்லது தேசமாக இருக்கட்டும், ஆட்சி செய்கிறவர்கள் அவர்கள் நேரடியாக தேவன் நியமித்த பாதையின் வழியாக அல்ல, அவர்கள் அபகரித்துக் கொள்கிறவர்களாக வருவார்கள். இதுவே அந்த தேசத்திற்கு வரப்போகிற மிகப்பெரிய அழிவுக்கும் சாபத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு அரசியல் காரியங்களை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு ஆட்சிபிடத்தில் இருக்கிறவர்கள் ஜனங்களால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களா? ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்பதாக எஞ்சுகிறது. ஜனங்களால் தெரிந்தெடுக்கப்பட்டு அந்த பீடத்திற்கு வந்தார்களா, அல்லது ஏதோ ஒன்றை அபகரிக்கும் வண்ணமாக அவர்கள் வந்தார்களா? இதெல்லாம் நமக்கு சிம்பாலிக்கா நடந்துட்டு இருக்குது. இப்படி சிம்பாலிக்கா நடக்கும் போது உணர்வில்லாதவர்களாக இருப்போமானால், சபை உணர்வற்று இருக்குமானால், நாள் சமீபமாயிருக்கிறது, நாள் சமீபமாயிருக்கிறது. ஒரு பெரிய ஜாதி கடந்து வருகிறது, அதன் பற்களுக்கு ஒருவரும் தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு உனக்கு வருவதற்கு முன்பதாக, உன் சந்ததிக்கு வருவதற்கு முன்பதாக நீ விழித்துக்கொள், அழு, தேவன் பட்சமாய் திரும்பி விடு. ஒருவேளை இங்க என்ன பாவம் என்று யோவேல் பட்டியலிடவில்லை, ஆனால் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன சொல்லுகிறது என்றால், ரெண்டே வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன், யாருடைய தலைமைக்கு கீழே இருக்கிறோங்கிறத உணர முடியாதபடிக்கு இருதய கடினத்தோடு திமிர் பிடித்து போயிருந்தார்களாம். தனக்கு என்ன நேரிடுகிறது என்பதை குறித்து, அல்லது தனக்கு தன்னுடைய சந்ததிகளுக்கு என்ன தீமைகள் வரப்போகிறது என்பதை குறித்து உணர முடியாத அளவுக்கு அவர்கள் மாம்சத்தின் களியாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். கவனிங்கள், தாவீது சிங்காசனத்தில் வீற்றிருந்த அந்த சிங்காசனத்திற்கு அவனுடைய குமாரன் சாலமோன், அந்த சந்ததியில வந்து கொண்டிருந்த ராஜாக்கள் இருந்த அந்த இடத்திற்கு ஒரு பெண் அங்கே இருக்கிறாள். ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவில்லை என்பதற்காகத்தான் யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்த போது ராஜாவை குறித்தோ ஆட்சிபிடத்தில் இருக்கிறதை குறித்தோ பேசவே இல்லை. மரணமடைந்த உசியாவை குறித்து பேசுகிற தெய்வம் உயிரோடு இருக்கிற அத்தாளியாளை குறித்து பேசவில்லை. இதையெல்லாம் சபை உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அபகரித்து ஒரு பதவிக்கு வந்திருக்கிற மனிதனை குறித்து ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அப்பொழுது சபை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஐயா, நீங்களும் நானும் சபையிலாகட்டும் அரசியல் காரியங்களாக இருக்கட்டும், அபகரித்து அந்த இடத்திற்கு வந்திருக்கிறவர்களை குறித்து உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கவனமாக இருப்போம், விழித்துக் கொள்வோம், துரிச்சைகளுக்கு உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். மாறனாதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். அதற்காகவே நாம் தேவ கரத்தால் பாதுகாக்கப்படுகிறோம், அவருடைய பலத்த கரத்தால் நாம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது.